பொம்மையவே இப்படி சொல்றீங்களே, அந்த மூணு முட்டையில ஒரு முட்டை உங்களுக்கு எதிரியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆளை மட்டும் தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்க, மூணு பேரையுமே தீர்த்து கட்டணும். அந்த மூணு பேரும் இந்த ஊர்ல என்னென்ன அநியாயங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த நல்லவனால அந்த நயவஞ்சகர் எனக்கு ஒரு முடிவு ஏற்படணும். ருக்கு ருக்கு, புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவர் நம்ம பார்ட்டி தான். சாரி, இங்க வருவாருன்னு எனக்கு தெரியல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தலுக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன், சாரு பறிச்சு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. இருக்குது. சின்ன சாமான் காணாம போனா வெத்தல, பெரிய சாமான் காணாம போனா வாழையில. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வரணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. தொழிலுக்கு வருவோம் ஐயா, ஐயா பெருசு எங்க இருக்கு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போகுது? இங்கதான் இருக்கும். இல்ல, இந்த ஏரியாவில தான் இருக்கும், வேற எங்க இருக்க போகுதுன்னு சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பெருசக்கா, பொங்குமரத்தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன? வாங்க போவோம். தச்சனே, தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பர்சுக்குள்ளதான் இருக்கு, கிடைச்சா தர்றேன். இல்லாடியா நீ டிங்கிற டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டான். என்ன அது? உனத்தையுமே காணும். முயற்சி பண்ணுவோம், கிடைக்காமலா போக போகுது? கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னையா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். ஓ, ஏன் வரலையா? ஓ, உங்க வரல, அதான் அவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார், அதுக்குள்ள இவ்வளவு நீளமாயிருச்சு? அடிச்சனா? கிடப்பாரு. பாத்தீங்களா சார், எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? யோ, டிங்கிரடிகாலே, தட்டினாதான் தட்டான், தட்டாட்டி கேட்டான்னு இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பள இப்பதான் உருவாயிருக்கான். ஐயோ, என்னையா அசந்து பண்ணிட்ட? இன்னும் எவ்வளவோ இருக்கு, வரட்டுமா? எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கருப்பு சிவப்புல வரும்போதே தம்பி தூள் படுத்திருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, தம்பி யாரு? அரசாங்கத்துல வேலை பாக்குறேன், தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓஹோ, தொல்பொருள் ஆராய்ச்சியா? அப்படின்னா என்ன? பழங்கால பொருள்களை தெரியாம கடத்துவாங்களே, அதுவா? அதை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். தாராளமா செய்யுங்க. நான் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணுமே. இந்த ஊர்லயா தங்க போறீங்க? உங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஓடுனாங்களே அவனுக்கு யாருங்க தெரியுமா? இத பாரு, நான் தென்பாண்டி மண்ணுக்காரன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்போ உன்னால வீடு தர முடியுமா? முடியாதா? ஐயா, என் பெட்டி எடுத்துட்டு ஓடுறான். பெட்டி கொடு. என்ன சொல்றான்? நீங்க இந்த பைத்தியக்காரன் வீட்டுல தங்கணுமா, அதத்தான் அப்படி சொல்றான். இல்ல, அப்படியா? ரொம்ப நன்றி, இரு பணம் தரேன். என்ன தேடுறீங்க? இல்ல, பர்ஸ் காணோம், எங்க விழுந்துருச்சுன்னு தெரியும். அவளையே படாதீங்க, இந்த ஊர்ல ருக்குன்னு ஒருத்தி இருக்கா, வெத்தலையில மை போட்டு காணாம போன பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு குடுத்துச்ச. என்னையா, உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் மூணு நாளைக்கு மயப்பட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான், பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மயப்பட்டு பாக்குறேன், பத்தல கொடு. உனக்கு எல்லாம் மயப்பட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ, ஹா, நாட்டரசம் கோட்டை நாலு பக்கமும் ஓட்ட நானும் தான் பார்த்து
மை ஓட்டு பாக்குற கன்னி பொண்ணு கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ, என்னைய பாட்டு ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்கற. இந்த ஊர்ல மை ஓட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான்டா நான்டா நான்டா. சாவி எடு. ஐயோ, என்னைய நல்லா பேசுற போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தாதானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சத மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. யோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. ஏய், இப்ப நீ தர மாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கறேன். யோ, பெரியா, எப்படி ஜாக்கெட்ல இந்த சாவிய? நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன் மை போட்டு பாக்குறேன்னு ஊரே எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கியே, ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. நான் என்ன சொல்லட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன், நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டா? ம், ரொம்ப நன்றிப்பா. ஏய், பாம்பு வந்து பையா சொன்னே தெரியாது, ஊம குசுப்பு. ஏய், ஊம கேம நீங்க பல்ல உடைச்சிடுவேன். நீங்க அறிவு இல்லாம ஓடனதுக்கு அவ்வளவு பொறுப்பு? ரொம்ப திமிரடி உனக்கு. என்னங்க நீ மிரட்டுறீங்க? நான் அப்படி தாண்டி பேசுவேன். டிங்கிரி டிங்கிரி பேசுவேன். வந்துட்டாலுங்க, முதல்ல நான் தான் தண்ணி பிடிப்பேன். நான் தான் தண்ணி பிடிப்பேன். அதெல்லாம் முடிய, நான் தான் தண்ணி பிடிப்பேன். நான் அப்படி தான் பேசுவேன். இங்க என்ன சண்டை? இந்த ஊம எங்களை ஏமாத்திருச்சு. மறுபடியும் ஊம கேம என்ன கெட்ட கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? ருக்கு, ஊர்ல இந்த ஒரு கிணறு தான் இருக்கா? வேற கிணறே இல்லையா? குடிக்கிற தண்ணி கிடைக்கிற கிணறு இந்த ஊர்ல இது ஒண்ணுதான். சரி, தண்ணி எடுத்துட்டல வா. வாமா. அறிவு கட்டா. ஆமா, இந்த குழந்தை பிறவியிலே ஊமையா? அவங்க குடிசைக்கு வச்ச தீல இவ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அத பார்த்ததுல இவ நாக்கு செத்து போயிடுச்சு. ஓஹோ, பூசாரி தீபத்தட்டு எங்க போகுது? அவங்களுக்கு மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டை அவங்களுக்கு காட்டுங்க. இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஆய் பூசாரி, தட்ட கொண்டா. ஆய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துடுச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகைச்சுக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமுளகா உரைக்காதா? ஆய், ஊருக்கு புதுசா வந்திருக்கிற, எங்ககிட்ட மோத வேண்டாம். ஏய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மதயானைய கட்ட முடியாது. ஜாக்கிரத. இந்த ஏழைகளை நம்பி போற? கிடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது இங்க வாசல் தேடி வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. செத்து போன குழந்தையை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்திய? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன், ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. எங்களை பகைச்சுக்கிட்ட இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன். எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி அளக்க மாட்டேன். ரோஷக்கார தம்பி, பணம் வேணாங்கிற பரவாயில்ல, வேற என்னதான் வேணுங்கிற? எந்த துண்டில் நீ சிக்காத மீன் தான். எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலண்ணா. அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல். அந்த கத்தி கப்பலையே ரெண்டு துண்டாக்க வெடிகுண்டுனா. அந்த வெடிகுண்டைய தூள் தூளாக்குற பீரங்கினா. விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற, நீ ஏமாந்துருவ. துருப்பிடிக்கிறத விட தேயிரவே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாளி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கு நிச்சயம், ஆனா
முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறதா எங்க வேலை? அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வர. ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிற இவனுங்க இவ்வளவு குடும்பக்காரங்களா? பத்து பழம் பார்க்க அழகா தான் இருக்கும், பிச்சு பார்த்தா புழுவாதான் தெரியும். என் அண்ணன் கூட இவங்களை நம்பிட்டு நாளை பேர வேலை செய்யறா. உங்க அண்ணன் மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த ஊரையே திருத்துறேன். என்னது இதுலதான் அவனுங்க தலையெழுத்தே இருக்கு. என்னையா வீடு பூரா எரிஞ்சு கிடக்குது, என்ன தேடுற? என்னோட டேப் ரெக்கார்டிங் கேசட்டையும் காணும். காணுமா? போனா போது, வேற வாங்கிக்கோ. போனா போகுதா? ஏய் உண்மையை சொல்லு, நீ தானே எடுத்த? நானா? நான் தெரிஞ்சேனா? யார் பாத்தியா கேக்குற? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்ங்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் சரியா போச்சு. கேசட்ட கொடு. யோ, நான் எடுக்கலையா? எடுக்கல. என்ன நம்பாம நீ அடிச்சுட்டேல்ல? சுப்பிரமணிய கோப்புற தேங்காய் உடைச்சு பார்த்த அழுகல் தேங்கானு இப்ப தலையில உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன விட அந்த கேசட் தான் முக்கியமா போச்சு. இல்லம்மா, அந்த கேசட்ல இருக்க விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்ட. மாங்கல்ய தாரண சுபமஸ்தோ சுபந்தோ. இதை ஏன்டா எடுத்துட்டு வந்தா? எனக்கு வேணும். வச்சுக்க போட. அண்ணன் ஆரம்பிச்சதும் ஏன் எடுத்துட்ட? இந்த கேசட் தான் என் வாழ்க்கையவே திருப்பு முனை ஆக்கிருச்சு. நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கேசட் தான். அண்ணே, நான் இங்க இருக்கேன். எங்க? இங்க. தங்கச்சி, நீ எங்கம்மா இருக்க? ஐயோ, இங்க என்ன? ஐயோ அண்ணே, ஐயோ அடிபட்டுச்சா? அதுக்குதான் சொன்னேன் விளையாட்டு விளையாகுன்னு. தங்கச்சி, கொஞ்ச நேரம் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னால கண்ணை கட்டிக்கிட்டு இருக்க முடியல. ஆனா நீ வாழ்நாள் பூரா கண்ணு இல்லாம இருக்கிறத நினைச்சா அண்ணே அழுவீங்களா? கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்னென்ன கவலை? அம்மாடி, ஒவ்வொரு பொண்ணு தனக்கு வரப்போற புருஷன் கண்ணறிஞ்ச கணவன் அமையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு கண்ணத்தான் பறிச்சுட்டான். வாழ்க்கையிலாவது சந்தோஷத்தை கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்குன்னு அந்த கவலை? ஓஹோ, நீயே மாப்பிள்ள பார்த்து முடிவு பண்ண நினைக்கிறியா? விளையாட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மாப்பிள்ள பார்க்க வேண்டியது ஏன் வேணா? மனவரையில உட்கார வேண்டியது போக வேலை. போங்கண்ணே, இப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதான். ஆமா, நீங்க ட்ரைனிங் எப்ப ஊருக்கு போனா? அடடி, நாளைக்கு தாமா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, நான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையாரு. கல்யாண மண்டபம் வந்தாச்சா? வந்துருச்சு. இந்த ஊர்லயே பெரிய கல்யாண மண்டபம் இதான். ஆமா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமாமாமா, எல்லாரும் வந்திருப்பாங்க. மாமா, அண்ணன், அத்தை, பாட்டி, பெரியப்பா, ஊரே திரண்டு வந்திருக்கும். வா பாத்து பாத்து மெதுவா. என்னங்க, ஒரு சத்தத்தையும் காணோம், யாருமே வரலையா? அதோ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள கூட்டு மனவர்ல உட்காரவீங்க. பிரம்மணே சுவா பிரம்மம் தொமே மாம் வந்ததே
Kubandamena Om Sarva Mangala Mangalye Ye Sarvata Jatake Charanye Priyambake Devi Narayani Namostute Gatimelam Gatimelam Mangalya Sarvamangalya Amajivana Hetuna Ante Vatshami Shubhe Sanjivana Charadam Satam Mangalya Dharana Shubhamak Satamanam Bhavati Tadaya Purusha Ayishavendrike Pratidishtati Kondu Mapile Yende Agni Prasana Manango Patu, Nerupu Ado, Anna Nikirare, Asirvada Vaangikke நல்லா இருமா இதோ பெரியப்பா நிக்கிறாரு ஆசீர்வாதம் வாங்கி 16 சுத்தி பெருவாளு வாழணும் சீக்கிரமா எனக்கு ஒரு பேரன் குத்து கொடுமா சரி சரி பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுங்க ஏயா Wah, berupa pedi, ngururinya uang karet telat tali kaki kita. Ih, petir tidak na. Ini pesan mati kira. Ini ringgit. Ini yang belo. Nah, yang kanan aku tadi yang mata na tali kaki kira. Cip, baik ya. Ini kakak wali kita. Nah, ada keng gondeng training dia ke buruk ke poyi. Hasil wadah wain kiwa. Ipa. Ini ke, kakak tak apa putri kak. Satu ren. Ini ke, இவ்வளவு பலமா கதவு தாப்ப போறதா யாருக்காவது கேட்க போதே என்னங்க தங்கச்சிக்காக உயிர் வாழ்ந்தனும் அவளே போயிட்ட அவளை கெடுத்தவளை பத்தின விவரம் எல்லாம் இந்த கேசட்ல சொல்லியிருக்க அவளை பழி வாங்கத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையா உன் சோகத்தை இறக்கி வச்சா சுமதாங்க கல்லு கூட சரிஞ்சிடும்